மணி வருமோ புறவாயிடுவோ புதிதாய் பீடமமை தேடுவோ குருவின் நம்பினொடி பலியே திருமுன்னிலையில் வாடிடுவோர் தமையும் விடுவித்திடுவார்
படி அவர் செய்திடுவார். வாடி வதங்கிய வதனத்தை மலர செய்பவர் அவர் அன்றோ. ஆண்டவர் என்றோ அரியணை மேல் அரசாள்கின்றார் என்றென்றும் சீயோனேவும் இறைவந்தம் ஆட்சி நிலைத்திடும் என்றென்றும் தந்தைக்கும் திருமகனுக்கும் ஆவியூவர்க்கும் புகழுந்தாகுக ஆதி முதல் ஆமீன் ஆமீன் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசும். உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளை வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்துருளும். எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்து முடிச்சுடைந்திருக்கும் திருச்சபையில் உண்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்வையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இயேசு மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமே. நீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றேன். ஜபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரிய நாளும் பாதுகாப்பவர் நீரே. நாங்கள் இப்பொழுது உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென்.
சர்வேசுரனை வாழ்த்துங்கள் சர்வே சாமி தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களுமதரு தொழிந்தருளும் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கு மகிமை நீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும் இன்றென்றும் ஆமீ சர்வே சாமி புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே உமது இயல்புக்கு ஏற்றுவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆஸ்திரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூயாவியாராக இறைவா என்றென்றும் எங்கள் ஆண்டவராக இறைவா வாழ்விழைப்பவையும் தெய்வீகமுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியே உளர்வித்தருளும் அபிவழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு நம்பிக்கை மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் மைய புகழும் அது கருணையாலும் ஆஸ்தியாலும் எங்களுக்கு உதவிகளை தருளும் தந்தை மகன் தூயாவியாராக இறைவா என்றென்றும் சகோதர சகோதரிகளே தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் குருவே ஆசீர்வதித்தருளும் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 7 வரை இப்போது நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம் ஆம் பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது எனினும் எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியருடையே வாழ வேண்டும் பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவருடையே வாழ வேண்டும் கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் மனைவிக்கு தம் உடல் மேல் அதிகாரம் இல்லை கணவனுக்கோ அந்த அதிகாரம் உண்டு அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை மனைவிக்கோ அந்த அதிகாரம் உண்டு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள் இருவரும் ஒத்துக்கொண்டால் இறை வேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம் ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை ஆனால் உங்கள் நிலைமையை கருதியே இப்படி சொல்கிறேன் எல்லாரும் என்னை போலவே இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் எனினும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருட்கொடை உண்டு அது ஒருவருக்கு ஒரு வகையாகவும் வேறொருவருக்கு வேறு வகையாகவும் இருக்கிறது நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ் அல்லேலூயா 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 வழிந்து விரைகிறதே
தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே உடனும் துயலுக்காரிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 25 தொடங்கி 37 முடிய திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெய் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய சீடர்களை அழைத்து நற்செய்தியை போதிக்க அவர்களை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கும் பொழுது ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்தார், நீங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். நற்செய்தி அறிவித்தல் என்று சொல்லக்கூடியது பல வேளைகளில் நாம் சொற்பொழிவு ஆற்றுவது, பொதுவான இடங்களில் நின்று நற்செய்தியை பறைசாற்றுவது போன்ற அந்த கருத்துக்கள் உள்ள நிலையில் அசிசியார் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், அதாவது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று, அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வழியாக நற்செய்தியானது போதிக்கப்பட வேண்டும், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்கள் வழியாகவும் நற்செய்தியானது போதிக்கப்பட வேண்டும் என்று அசிசியார் அன்று அந்த சீடர்களுக்கு கூறினார். நாமும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கத்தை பற்றி கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூலில் இவ்வாறாக வாசிப்போம். மூன்று நோக்கங்களை பற்றி சொல்லப்படுகின்றது. முதலாவதாக கடவுளை அறிதல், அவரை அன்பு செய்தல். இரண்டாவதாக, மூன்றாவதாக நற்செயல்கள் வழியாக நாம் விண்ணகத்தை சென்றடைதல். ஆக மூன்றாவது நோக்கமாக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நற்செயல்கள், நாம் இந்த திருத்தூதர்கள் காலத்திலே, அதாவது நற்செய்தியை போதிப்பதற்காக இயேசு சீடர்களை அனுப்பி அந்த காலத்தில் இருக்கும் பொழுது இயேசு என்று நம்மிடம் கேட்கக்கூடியது, உங்களுடைய செயல்கள் வழியாக நற்செய்தியானது உலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும் என்று ஒரு செய்தியை இன்றைய இந்த நல்ல சமாரியின் உபமை வழியாக இயேசு தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லித்தருகின்றார். இதில் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இறை வார்த்தைகள் அவர் 33-34 இறை வசனங்கள், லூக்கா நற்செய்தி 33:10-34 வசனங்களிலே வழியோரத்தில் விழுந்து கிடக்கின்ற இந்த மனிதரை பார்க்கின்ற அந்த சமாரியன் அவரை அணுகி அவருடைய அருகாமையில் சென்று பரிவு கொண்டு அவருடைய காயங்களிலே கட்டுப்போட்டு எண்ணெய் வார்த்து அவரை தூக்கி தான் பயணம் செய்து கொண்டிருந்த வாகனத்தில் ஏற்றி வைத்து அவரை ஒரு சாவடிக்கு கொண்டு சென்று சாவடி பொறுப்பாளரன் ஒப்படைத்து விட்டு இனியும் தேவைப்பட்டால் நான் திரும்பி வரும்பொழுது தருவேன் என்று இரண்டு தனாரியத்தை எடுத்து கொடுக்கின்ற நல்ல சமாரியனை நாம் பார்க்கின்றோம். இதிலே ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும் பொழுது குறிப்பாக லூக்கா நற்செய்தியாளர் ஒவ்வொன்றையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு செயல்கள் அந்த சமாரியன் இந்த விழுந்து கிடந்த மனிதனுக்கு, காயப்பட்டு கிடந்த மனிதனுக்கு செய்தவை ஒவ்வொன்றும் செயல்கள்,
அங்கே கருத்துரைகள் எதுவுமே இல்லை இதிலே முன்விதிகள் எதுவுமே இல்லை தான் மனதார மனமுவந்து செய்கின்ற நல்ல செயல்கள் இந்த செயல்கள் தான் இவனை நல்ல சமாரியனாக மாற்றியது இயேசுவும் நல்ல சமாரியனாக இருந்தார் இயேசுவினுடைய பாதங்களை பின்பற்றுகின்ற நாமும் நற்செய்தி அறிவிக்கப்பட அறிவிப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம் தூய பவுல் சொல்வார் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று ஆக நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து கொண்டு நம்முடைய நற்செயல்கள் வழியாக அது இந்த நல்ல சமாரியன் வழியாக இயேசு சொல்லக்கூடியது நாம் விழுந்து கிடக்கின்ற மனிதர்களை ஒருவேளை இந்த மனிதன் யோசித்திருக்கலாம் நான் எதற்கு நான் தேவையற்ற ஒரு சவாலை ஏற்க வேண்டும் நான் ஏன் இந்த வாகனத்திலிருந்து இறங்க வேண்டும் அவனுடைய அருகாமையில் நான் ஏன் செல்ல வேண்டும் அப்படி செல்வதால் என்னுடைய பயணமானது தடைபடும் என்னுடைய உடுப்புகளிலும் ஆடுகளிலெல்லாம் அழுக்குப்படும் அவனிடம் படிந்திருக்கின்ற இரத்த கரைகள் என்னுடைய உடலிலும் படிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற என்றெல்லாம் சொல்லி அவனால் விலகி சென்றிருக்கலாம் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட சவால்களை ஏற்பது அதாவது ரிஸ்க் எடுக்கக்கூடியது என்று சொல்வார் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளிலே நம்முடைய சுக சௌகரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒருபடி இறங்கி சென்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே அது ஒரு எக்ஸ்ட்ரா என்று சொல்வார்கள் அதாவது சாதாரணமாக செல்வதற்கு அப்பாற்பட்டு ஒரு படி கூட செய்யக்கூடியது அதேதான் இயேசு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடியது நான் இனியும் தேவைப்பட்டால் திரும்பி வரும்பொழுது தருவேன் என்று சொல்லக்கூடியது இந்த மனிதனுடைய பெருந்தன்மை இந்த மனிதனை நான் இத்தோடு விட்டுவிடவில்லை இனியும் நான் கவனித்துக் கொள்வேன் என்று சொல்கின்ற அந்த பெருந்தன்மை அங்கே வெளிப்படுகின்றது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை என்றும் இயேசு நமக்கு சொல்லி தருகின்றார் ஆகையால் சாதாரண மனிதர்கள் உதவி செய்யவில்லையே அவர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இந்த ரிஸ்க் எடுப்பதற்காக ஒரு படி சென்று அதிகமாக சென்று மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இயேசுவினுடைய நற்செய்தியானது பறைசாற்றப்படும் இதுதான் வரலாற்றில் திருச்சபையினுடைய வரலாற்றில் எல்லாம் நாம் காணக்கூடியது அதாவது வரலாற்றின் எல்லா சுவடிகளிலும் இந்த பிறரன்பு பணிகளால் திருச்சபையானது ஊட்டம் பெற்றிருக்கின்றது அதனால்தான் கிறிஸ்தவ மதமானது இந்த 2000 ஆண்டுகளாக இன்றும் நீடித்து நிற்கின்றது இந்த நல்ல சமாரியனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகையால் தூய பிரான்சிஸ் அவர்கள் பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் நற்செய்தி அறிவிப்போம் ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் நாம் வார்த்தைகளை பயன்படுத்துவோம் என்ற அந்த செய்தியை நாம் இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழகு சேர்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அந்த கொடைகளுக்காக இன்றைய தினம் நாம் திருப்பறியில் நாம் செபிப்போம் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அனைவரையும் திருப்பறியில் உப்பு கொடுத்து கொண்டு கடவுளை அருளுக்காக நாம் செபிப்போம் இறையேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்குடனும் நின்று தூயாவியாரே எழுந்தருளிவாரும் என்று மன்றாடுவோம் தூயாவியாரே எழுந்தருளிவாரும் பெந்தகோஸ்து நாளில் பிளவுற்ற தீநாவுகளின் வடிவில் திருத்தூதர்கள் மேல் இறங்கி வந்து நற்செய்தியை அறிவிக்குமாறு அவர்களை வலுப்படுத்திய தூயாவியாரே உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற எங்களை வலுப்படுத்த எழுந்தருளிவாரும் தூயாவியாரே எழுந்தருளிவாரும் அருட்கொடைகளால் திருத்தூதர்களை வளப்படுத்திய தூயாவியாரே எங்களையும் அருட்கொடைகளால் செல்வராக்கி ஆசீர்வதிக்க எழுந்தருளிவாரும் தூயாவியாரே எழுந்தருளிவாரும் உயிர்த்தெழுதலின் மாட்சிக்கு இறை மக்களை வழிநடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் ஆன்மீக மெய்ப்பர்களை ஏராளமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் மீட்பின் நற்செய்தியை உலகனைத்திலும் பறைசாற்ற சீடர்களை வலுப்படுத்திய தூயாவியாரே திருச்சபை அனைத்தின் தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயர் மீதும் எங்கள் உயர் மறைமாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயர் மீதும் எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் ஆயர் மீதும் மறைத்தொண்டு பணிகளில் பணியாற்றும் அனைவர் மீதும் தூயாவியாரின் கொடைகளை ஏராளமாக பொழிந்து ஆசீர்வதிக்க எழுந்தருளிவாரும் எழுந்தருளிவாரும் அருள் அடையாளங்களின் வழியாக இறை வாழ்வை அருளுகின்ற தூயாவியாரே அருள் அடையாள வாழ்வினால் நாங்கள் தூய்மையில் வளரும் பொருட்டு நீர் எழுந்தருளிவாரும் எழுந்தருளிவாரும் நாம் அனைவரும் நம்மையின் நம்முள் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஒப்புக் கொடுப்போம் எங்கள் ஆண்டவராகிய இறைவா நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்
துயாவியே பிழிந்து நற்செய்தியின் அருளுடையாள் திருத்தூதர்களை நிரப்பிய ஆண்டவரே அதே ஆவியின் குடைகளை எங்களிலும் பிழிந்துருளும் இங்கனம் நாங்கள் அனைவரும் உமக்கு சான்று பகரும் மறைத்துண்டர்களாக விளங்குவோமாக பிறர் என்பிலும் ஒற்றுமையில் நாங்கள் வளர்ச்சியடைந்து உமக்கு உகந்த சீடர்களாக ஒழுகுமாறு வரமுருளும் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமே ஆண்டவரே ஆசீரளித்தருளும் சகோதர சகோதரிகளே நீங்கள் கைவைத்தலுக்காக தலை வணங்கி ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரே இல்லாமல் இறைபவமுடைய மிஸ்ய கொடும்பாடுகள் பெற்று மீட்டுக் கொண்டு வந்த யாகிக்கு தூளிக திருசபியுமுடையது இறை இயல்பிலுடன் ஒன்றாயிருக்கும் தூயாவின் அருளால் உண்மையான குறித்துவ நிலைகள் கைவைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபையாகி உடல் சிறந்த உறுப்புகளாக இளையோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோராக்கினீர் ஆண்டவரே மதுரலால் எங்களை நிரப்பி உமது குடைகளை எங்கள் கைகள் வழியாக பிழிந்தொருளும் உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீது நீர் தேர்ந்தெடுத்து மக்கள் மீது இருப்பதாக கருணை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் அனைவரும் என்று சேர்ந்தும் எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறைந்த செயல்களால் வாழ்நாள் முழுதும் உம்மையை தகுந்தவாறு மனமகளை செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும் உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களையே தகுதியுடையராக்கியருளும் தந்தை மகன் துயாவியாராகிய இறைவா என்றென்றும் திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள் ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன் ஈசு மெசியாதன் திருவுடல் திருரத்தம் பலிபீடத்திலிதோ தேசபயத்துடன் அனுப்பிடுவோ அனைவரும் ஒன்றாய் திருவன்மே மாணவர் அணியோடு சேர்ந்திலிதே இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த தந்தைக்கும் திருமகனுக்கும் இறைவனின் தாய்மரியே தூய யோசேப்பே பணிவுடன் இணைந்திடுவோம் புனித மாமிப்பலியில் ஆதியிலே போல் என்றென்றேக்கும் மகனின் தூதர்களே பொறுமைந்த நண்பர்களே உலகம் அமைதியுற நீங்கள் அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமீனாமீ மறைசான் சேருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோ மாத்தனையே நினைவோமே பலி எல்லாம் வல்ல ஆண்டவர் என்றும் நம்முடன் இருக்கின்றார்
யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறையோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுறுகின்றனரே. உயர்த்தெழுதலினுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறைவன் இதய கதவை நோன்பும் வேண்டுதலும் நம்பிடுமல்லவனாய் மூவரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போம். எல்லாமல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவுடையவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரியங்கும் படைப்புகள் ஐந்திற்கு முன்னே முதன் முதலாக சுனித்தவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மசீயால் விசுவசிக்கின்றோம். இவரை உங்களுக்கெல்லாம் அன்பே பிதாவினை சுனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மீங்கடவுள் என்றுள்ள மீங்கடவுள் பிதாவுடைய பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் அடைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நமிழ்ப்புக்காகவும் விண்ணகம் இறங்கினார். பரிசுத்தாவியினால் கனிமரியிடமுடன் எடுத்து மனிதரானார். போன்றாரத்தில் பாடுபட்டு சிறுநரையோடு மறுதடகம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் இருந்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதான் வலப்பக்கத்தில் வீழ்ச்சிக்கிறார். மருத்துவரையும் சீரையும் நடத்தியிருக்க வரவிருக்கின்றார். பிதாவின் என்று புறப்படும் சத்தியான்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் சரீரத்தையும் நித்திய ஜீவியையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமீன். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது புகழை பாடமை வல்லவராக்குவராக. தந்தை ஜபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதா பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள் குருக்கள் தியாக்கோன்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவிற்கொண்டு மன்றாடுங்கள். மெசியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெசியாவின் அருளால் இப்பலி நம் உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்விற்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசிரளை தருளும் என் சகோதர சகோதரிகளை ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்படியே அவரை ஏற்றுக் கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீரொப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் உகை கொள்வாராக. எங்கள் ஆண்டவராக இறைவன் இறங்கள் மீது பொழுது நிறைவான குடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெசியாவின் திருடல் திருத்த மறைப்பொருள்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்து எங்களை உமது இறக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நிரளி தீக்குடையை மிகுந்த அன்போடு உறுதியான நம்பிக்கையுடன் நிறைவேற்று எங்களை வல்லவர்களாக்க வேண்டும் என்று மேமன்றாடுகிறோம். நாங்களுமக்கே புகழும் இணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே உம்முடனும் முதலாத்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மெசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியூட்டும் மறைபொருள்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழை தோங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரு எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே.
மெசியா திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும் திடும் சிந்தனைகள் உயரட்டு முன்னத விண்ணுலகே சமாதானம் நம்முடனே தந்தை மகன் தூயாவியாக இறைவ உமது மாட்சிமிகு மூவரையறிவின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றி எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்து முறியனவாகுக ஏனெனில் நீர் உலகையும் அதனுடனைத்தையும் கனிவுடன் படைத்து மனதீனத்தின் மீது எல்லாம் ஏற்று இறக்கம் காண்பித்தீர் வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் பத்தாயிரங்களும் ஆட்சி நிரம்பியமே வணங்கி ஆராதிக்கின்றனர் நெருப்புத்தன்மையொரு மிருவிலிகளுமான வான்பிண்டைகளும் இந்த திருப்பெயரை போற்றுகின்றனர் தூயோரு மிருவிலிகளுமான கிருபகள் சிராபியங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரானும் ஆராதிக்கின்றனர் இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர கடவுள் வித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த சிறந்த ஆங்கிலமக்கு நன்றி செலுத்துகிறோம் மறைந்திருக்கும் ஆன்ம தனியின் உம்மோடு சிறந்திகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளி உமதுள்ளுண்மையின் சாயலுமான வார்த்தை நிறைவென நாங்கள் போற்றி புகழ்கிறோம் உம்மோடு இணையாயிருக்கு நிலையை வளர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டதுண்டாக கருதாமல் வர்த்தமைய வறுமையாக்கி அடிமின் உருவேற்று புத்தி விவேகமுள்ள மரணமில்லாத ஆன்மாவுடன் இறப்படி உடலுடன் விழுமனிதனாக பெண்ணிடம் பிறந்தார் சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார் எங்கள் மீட்பினை ஏற்படுத்தவும் செய்தார் மீட்புக்குரிய மறைப்பொருளை திரும்ப நிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவராக இறைவா அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம் தாம் ஒப்பு வைக்கப்படையிருந்த இரவில் ஈசோதமாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிட்கப்படும் என்னுடல் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறே வாழ்த்துரைத்து
ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரழைப்பதும் இறைத்தன்மையதுமான இந்த மறைப்பொருட்களிடம் முதல் இறக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய மக்கள் ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்விடையதும் வாழ்வழைப்பதுமாக இந்த வானிலிருந்து இறங்கியது உலகனை தற்கும் வாழ்வழைக்க வல்லது. இது என்போர்கள் சாக மாட்டார்கள், மாறாக பாவமன்னிப்பு மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தர்மப்பம் நானே. தந்தையாகிய கடவுளன் என்பும் தூயாவின் நட்புறவு நம் அனைவரோடு இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலமதிக்க இயலா திருகுடல் திரு ரத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மன துயரினால் வரும் நம்பிக்கையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்துக்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனச்சாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை உட்கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டு உணர்வுடனும் புனித மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவைங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாக்களின் மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமீன். ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவமடியாரின் பாவங்களையும் குற்றங்களையும் தேவ குறைந்த மன்னித்தருளும். அதிவுன தலைவனாகிய மெய்விண்ணரசில் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து புகழ் எங்களது உடல்களை தீயப்படுத்தியருளும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள மத சமாதானம் இதயங்களும் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவுகளும் அது உண்மையை எடுத்துரை கேட்டும். எங்கள் வாய்களை புதிய வீணைகளாக்கி எறிய முதடுகளால் உமக்கு புகழ் பாடும் போது உமது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பதாக. ஆண்டவரே, இல்லாமல் இறைவா நல்லவரான விழு முதல் வரை இறக்கம் நிறைந்த தந்தையும் இறக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீயாவின் தன் படைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரம் உடையது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். தந்தையொருவரே தூயவர், மகனொருவரே தூயவர், தூய ஆவியொருவரே தூயவர், தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் புகழ். ஆமீன். வாழும் இறைவனை போற்றுங்கள். புனிதர்கள் ஒளியின் இடத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்தினர். கொண்ட அன்பினால் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டனர். நற்செய்தி பகரும் பேர் பலன்களுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டிருக்கும் மறைபொருள்களை பெற்றுக்கொள்ள புனிதர்களுடன் நாமும் தகுதி பெறுவோமாக. நம்மை வாழ்வைக்கு மெய்சமசியாவினருள் அவரது கருணையால் இப்பொழுதும் என்றென்றும் ஆமீன். தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்களை பின்பற்றிய புனிதர்கள் வான்வீட்டில் நுழைந்து கடவுளை போற்றுகின்றனர். நீங்களும் வானதூதர்களோடு இணைந்து அல்லேலூயா பாடி ஆண்டவரை வாழ்த்துங்கள். சகோதரர்களே வாருங்கள், மெசியாவின் திரு உடல் இரத்தங்களை உண்டு பருகி அல்லேலூயாக்களால் அவரை புகழ்வோம். Thank you.
ஆவியின் அல்வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவரோ இறைவா, பாவிகளும் வலுவற்றோர்களுமான எங்கள் மீது உமது அருட்குடைகளை பிழிந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மெஸ்ஸியாவின் சிலுவை பலியால் நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து விண்ணரசுக்கு எங்களை தகுதியுடையோராக்கினீர். உமது அளவற்ற அன்பிற்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தந்தை மகன் தூயாவியாராக இறைவா என்றென்றும் தகுதியுடையோராக்கினீர். நாங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தீயவர்களாக மாறி முடிவில்லா விண்ணக வாழ்வின் மாட்சியடையுமாறு நீர் எங்களுக்கு அருள் தாரும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் தந்தை விந்தையுடன் உருவிந்தது வாமனு குலத்தை அவர் திருமகனால் மீட்டாரே. ஆவியின் குடைகளும் அளித்தாரே. அவர் உடலுதிரம் பெற்றோரா இறைவன் அவரின் புகழை பாடுவமே. நிதமும் வாழ்த்தி போற்றுவமே. தூய்மை தூலங்கும் மறைபொருளை கை கொண்டோராம் கெட்டும் ஆண்டவர் இறைவன் என்றென்றும் தந்தை கடவுளின் பேரன்பும் அவரது மகனின் திருவருளும் தூய ஆவியார் தோழமையும் நிலவுக என்றும் என்றென்றும்